வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் புதுவையை சேர்ந்த 8 பேர் உட்பட 128 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுந்தர் பிச்சை அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் சவுகார் ஜானகி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விபின் ராவுத் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருதும் குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 26 தேதியாகிய இன்று தமிழகத்தில் நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை அத்தியாவசிய பொருட்களை வாங்க 7400 கோடி ரூபாய் நிதி வழங்கிய இந்தியா எரிபொருள் இறக்குமதிக்காக கூடுதலாக 3700 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. மேலும் இந்நிலையில் இந்தியாவிடம் இலங்கை மீண்டும் 11000 கோடி கேட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 18 மாவட்டங்களில் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் உள்ளன என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே மாமண்டூர் உணவகங்களில் தரமற்ற உணவு வழங்குவதன் காரணமாக தமிழ்நாடு அரசு பேருந்துகள் நிற்பதற்கு தடை விதித்து போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் கொண்டுவர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணத்தினால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மற்றும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆகிய 2 மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் இன்று அதிகாலை முதல் குடியரசு தின விழா நிறைவடையும் நேரம் வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று முதல் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவை பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் காண நேரில் வர வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 2016 முந்தைய ஊதிய விகிதத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு 164 விழுக்காட்டில் இருந்து 196 விழுக்காடாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இது ஜனவரி 1 தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1 தேதி காலை 11 மணிக்கு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையில் 4 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்காக கல்வி தொலைக்காட்சியில் தனி அலைவரிசை மற்றும் அதற்கான பணியை மேற்கொள்ள 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1 தேதி முதல் அமலுக்கு வருவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ கலந்தாய்வுக்கான சிறப்பு மற்றும் 7.5% ஒதுக்கீடு பெறும் மாணவர்களுக்கு வரும் 27 தேதி முதல் 29 தேதி வரை சென்னை ஓமந்தூர் பன்னோக்கு மருத்துவமனையில் கலந்தாய்வு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சேதமடைந்த சுமார் 20,453 குடியிருப்புகளை இடிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. பொறியியல் படிப்பு மாணவர்களின் நடப்பு பருவ தேர்வுக்கான அட்டவணையை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பசுமை மின்வழி தடங்கள் அமைக்க மத்திய அரசு 716 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தாட்கோ அலுவலகம் வாயிலாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாயும் மற்றும் விவசாய பைப்லைன் அமைக்க 15,000 ரூபாய் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். SBI வங்கியானது IMPS எனப்படும் உடனடி பரிவர்த்தனையின் மூலம் மின்னணு முறையில் சேவை கட்டணமின்றி அனுப்பப்படும் பணத்தின் வரம்பை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. இந்தியா முழுவதும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு 9 முதல் 12 வகுப்பு வரை மாதந்தோறும் 1,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கியதில் ரூபாய் 500 கோடி ஊழல் நடைபெற்றதாக CBI விசாரணையை கேட்டு அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், திருப்பதி போன்ற ஊர்களுக்கு செல்லும் 5 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,824 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.40 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.